1/6/2021 காலை மரளி ஓம் சாந்தி பவதாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே இந்த முழு உலகம் ஈஸ்வரி குடும்பமாகுமானால் தான் நீங்கள் தாய் தந்தையாக இருக்கிறீர்கள். நாங்கள் உங்களது குழந்தைகள் என்று மகிமை பாடுகின்றனர். இப்போது நீங்கள் நரைமுறைகள் இறை குடும்பத்தினர்களாக இருக்கிறீர்கள். கேள்வி: தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு முழு ஆஸ்தி அடைவதற்கான எளிய விதி என்ன? பதில்: சங்கமத்தில் சோபாவை தனது வாரிசாக ஆக்கிக் கொள்ளும் உடல் மனம் பொருளால் பலியாகிவிடும் பொழுது 21 பிறவிகளுக்கு முழு ஆஸ்தி பலனாக கிடைத்துவிடும். எந்த குழந்தைகள் சங்கமத்தில் தனது பழவில் அனைத்தையும் காப்பீடு இன்சூரன்ஸ் செய்கிறார்களோ அதற்கு கைமாறாக நான் 21 பிறவிகள் வரை கொடுக்கிறேன் என்று பாபா கூறுகின்றார். பலர் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு வழி காண்பீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள் பாட்டு கேட்டீர்கள். பக்தர்கள் பகவானை அழைக்கின்றனர். பகவானை முழுமையாக அறியாத காரணத்தினால் மனிதர்கள் எவ்வளவு துக்கமனர்களாயிருக்கின்றனர். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு கடின உழைப்பு செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த வாழ்க்கைக்கான விஷயம் மட்டுமே இன்றி எப்போது பக்தி ஆரம்பமானதோ அப்போதிலிருந்து ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர். மாரதத்தில்தான் தேவி தேவியின் ராஜ்யம் இருந்தது. அதுதான் சொர்க்கம். சத்தியமான கண்டம் தேசம் என்று கூறப்படுகிறது. பாரதத்தின் மகிமை மிகவும் உயர்ந்தது எனினும் பரமபிதா பரமாத்மன் பிறப்பிடமாகும். அவரது உண்மையான பெயர் சிவன். சிவஜெயந்தி கொண்டாடினர். ருத்ரன் அல்லது சோமநாத் ஜெயந்தி என்று கூறுவது கிடையாது. சிவஜெயந்தி அல்லது சிவராத்திரி என்று கூறப்படுகிறது. சொர்க்கத்தை சாவனை செய்யப்படுவர் ஒரே ஒரு தந்தை அவர். அனைத்து பக்தர்களின் பகவான் அவசியம் ஒருவர்தான் இருக்க வேண்டும். அனைவரும் கண் பார்வையற்றவர்களாக இருக்கின்றனர். அதாவது ஞானக்கண் இல்லாதவர்களாக இருக்கின்றனர். கண் பார்வையற்றவர்களாக இருக்கின்றனர். அதாவது ஞானக்கண் இல்லாதவர்கள். பகவானின் மகா வாக்கியம் நான் உங்களுக்கு ராஜீவம் கற்பிக்கிறேன். ஸ்ரீமத் பகவத்கீதை முக்கியமானது. ஸ்ரீ என்றால் சிரேஷ்ட வழியாகும். இப்போது நீங்கள் புத்திமான்களாக ஆக்கப்படுகிறீர்கள். தெய்வீக கண் என்றால் ஞானம் என்ற மூன்றாவது கண் காண்பிக்கின்றனர். உண்மையில் ஞானம் என்ற மூன்றாவது கண் பிராமணரிடையே உங்களுக்கு கிடைக்கிறது. இதன் மூலம் நீங்கள் தந்தை மற்றும் தந்தையின் படைப்புகளை பற்றி முதலடிக்கடி அறிந்து கொள்கிறீர்கள். இந்த நேரத்தில் அனைவரிடத்திலும் தேக அங்காரம் உள்ளது. 5 விகாரங்கள் உள்ளன. அதனால்தான் காரியங்கள் இருக்கின்றன. குழந்தைகளாக இடத்தில் ஒளி இருக்கிறது. உங்கள் ஆத்மா முழு உலகின் சரித்திரம் போக்குவரத்தை அறிந்து கொண்டுள்ளது. முன்பு நீங்கள் அனைவரும் அஞ்சானத்தில் இருந்தீர்கள். ஞான கண்மை சத்குரு கொடுத்தார். அஞ்சானியர்கள் நீங்கிவிட்டது. யார் பூஜைக்குள்ளாக இருந்தார்களோ அவர்களை பூஜாரிகளாக ஆகிவிட்டனர். பூஜைக்குரியவர்கள் ஒளியில் சத்தியத்தில் அதிகளில் இருந்தனர். பூஜாரிகள் இரண்டு துவாபர கலியுகத்தில் இருக்கின்றனர். பரமாத்மாவை நீங்களே பூஜைக்குரியவர் நீங்களே பூஜாரி என்று கூற முடியாது. அவர் பரம பூஜைக்குரியவராவார். அனைவரையும் பூஜைக்குரியவராக ஆக்கக்கூடியவர்களாக ஆவார். பூஜைக்குரியவராகக்கூடியவராவார். அவர் பரம பூஜ்யமானவர் என்று கூறப்படுகிறார். பரமபிதா பரம் ஆத்மா என்றால் பரமாத்மா. கிருஷ்ணரை இவ்வாறு கூறுவதே கிடையாது. அவரை அனைவரும் பரம்பிதா என்று கூற மாட்டார்கள். நிராகர இறைவனை தான் அனைவருக்கும் பரமபிதா என்று கூறுகின்றார்கள். அவரும் ஆத்மாதான். ஆனால் பரம் உயர்ந்தவராக இருக்கின்றார். அதனால்தான் அவர் பரமாத்மா என்று கூறப்படுகின்றார். அந்த பரமாத்மா சதா பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர் அவர். ஆங்கிலத்தில் அவரை சுப்ரீம் சோல் என்று கூறுகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், ஆத்மா பரமாத்மா விட்டு பிரிந்து வெகு காலமாகிவிட்டது என்று நீங்கள் பாடம் செய்வீர்கள். பரமாத்மா பரமாத்மா விட்டு பிரிந்து வெகு காலமாகிவிட்டது என்று கூறுவது கிடையாது. ஆத்மாதான் பரமாத்மா, பரமாத்மாதான் ஆத்மா என்று கூறுவதுதான் முதல் நம்பர் அஞ்சானமாகும். ஆத்மாவது ஆத்மாவானது பிறப்பிறப்பில் வருகிறது. பரமாத்மா மறுபிறப்பில் வருவது கிடையாது. பாரதவாசிகளாகி நீங்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள் என்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். மனிதர்களில் பூஜைவர்கள் தேவி தேவதைகள் அவர்கள் அனைவரும் ஈஸ்வரிய குடும்பமாகும். ஈஸ்வரன் படைப்பாவார். நீங்கள் தான் தாய் தந்தை, நாங்கள் உங்களது குழந்தைகள் என்று பாடப்படுகிறது. ஆக குடும்பமாகிவிடுகிறது அல்லவா நல்லது. தாய் தந்தை என்று நீங்கள் யாரை கூறுகிறீர்கள்? இவ்வாறு கூறுவது யார்? ஆத்மாதான் தாய் தந்தை என்று கூறுகிறது. உங்களது கருணையினால் எங்களுக்கு சொர்க்கம் என்று சுகமான பூமி கிடைத்திருந்தது. தாய் தந்தையாகி நீங்கள் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள். ஆக நாங்கள் உங்களது குழந்தைகளாக ஆகின்றோம். நான் சங்கமத்தில் வந்துதான் புது உலகிற்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். மனிதர்களின் புத்து முற்றிலும் கீழானதாகிவிட்டது. சொர்க்கத்தை நரகம் என்று புரிந்து கொள்கின்றனர். அங்கு கம்சன், ஜராசந்தன், ஹிரண்யன் போன்றவர்கள் இருந்தனர் என்று கூறுகின்றார்கள். நீங்கள் மறந்துவிட்டீர்களா என்ன என்று தந்தை வந்து புரிய வைக்கிறார். எனது சிவஜெயந்தியும் நீங்கள் பாரதத்தில்தான் கொண்டாடுகிறீர்கள். சிவராத்திரி என்று பாடப்பட்டிருக்கிறது. எந்த ராத்திரி? இந்த பிரம்மாவின் எல்லையற்ற ராத்திரியாகும். தந்தை சங்கமத்தில் வந்து இரவை பகலாக அதாவது நரகத்தை சொர்க்கமாக ஆக்குகிறார்.
சிவராத் என்பதன் அர்த்தம் யாருக்கும் தெரியவில்லை. பகவான் நிராகரமானவர். மனிதர்களுக்கு பிறவி பிறவியாக சரீரத்தின் பெயர் மாறுகிறது. எனக்கு சரீரத்தின் பெயர் எதுவும் கிடையாது என்று பரமாத்மா கூறுகின்றார். எனது பெயரே சிவன். நான் வயோதிக மனப்பிரச சரீரத்தை ஆபாரமாக எடுத்துக்கொள்கிறேன். இவர் பூஜை குழுவாக இருந்தார். இப்போது பூஜாவாகிவிட்டார். சிவபாபா வந்து சொர்க்கத்தை படைக்கின்றார். நாம் அவரது குழந்தைகளின் அவசியம் நான் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக வேண்டும் அல்லவா? சிவபாபா இயந்திரம் முடிந்தவராவார். பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு அவரவருக்கென்று நாடகத்தில் பாகம் இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவரவருக்கென சுகம் துக்கத்தின் பாகம் பதிவாக இருக்கிறது. நாம் சிவபாபின் வாரிசாக இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிவபாபா சொர்க்கவாசிகளாக இருந்தார். அதனால்தான் அவரை அனைவரும் நினைவு செய்கின்றனர். ஓ பரமபிதா கருணை காட்டினார். சாதுக்களும் சாதனை செய்கின்றனர். ஏனெனில் இங்கு அதிக துக்கம் இருப்பதால் நிர்வாண தாமம் முக்திக்கும் நல்ல செல்ல விரும்புகின்றனர். ஆத்மா பரமாத்மாவிடம் ஐக்கியமாகிவிடும் அல்லது ஆத்மா தான் பரமாத்மா என்று புரிந்து கொள்வது தவறாகும். ஆத்மாக்களாக நாம் பரந்தாமத்தில் வசிக்கிறவர்கள் பிறகு தேவதா குலத்தில் வருவோம். பிறகு 84 பிறகு எடுக்கும் என்று இப்போது நீங்கள் கூறுகிறீர்கள். ஆத்மாக்களாக நாம் வர்ணங்களில் வருகிறோம். சோபாபா பிறப்பேரிப்பில் வருவதே கிடையாது. நாராயண ராஜ்யம் மட்டுமே இருந்தது. எவ்வாறு சிறிசு தர்மத்தில் முதலாம் எட்வர், இரண்டாம் எட்வர், மூன்றாம் எட்வர் நடைபெற்றது. அதே போன்று அங்கு முதலாம் லட்சுமி நாராயணன், இரண்டாம் லட்சுமி நாராயணன், மூன்றாம் லட்சுமி நாராயணன் என்று 8 சாம்ராஜ்யம் நடைபெறும். இப்போது பிராமணர்களே, உங்களுக்கு 3வது கண் திறக்கப்பட்டிருக்கிறது. தந்தை அமர்ந்து ஆத்மா குலத்தில் உடைகள் செய்கிறார். நீங்கள் இவ்வாறு 84 பிறவி சித்திரத்தில் இத்தனை பிறப்புகளை எடுத்து வந்தீர்கள். வர்ணங்களின் சித்திரத்தை உருவாக்கியிருக்கிறீர்கள். அதில் தேவதா சத்திரிய வைசிய சூத்திர பிராமணர்கள் உருவாகியிருக்கிறார்கள். நாம் பிராமணர்கள் குடிமை போன்றோம் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். இந்த நேரத்தில் நாம் நடைமுறையில் சூரிய வம்சத்தினராக இருக்கிறோம். இந்த எளிய ராஜயோகம் மற்றும் ஞானத்தின் மூலம் நமக்கு சுகமான உலகம் கிடைக்கிறது. சில சூரிய வம்ச ராஜ்யத்தின் ஆசை அடைகின்றனர், சில சந்திர வம்சத்தின் ஆசை அடைகின்றனர். முழு ராஜ்யமும் ஸ்தாபனாகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அவர்களது முயற்சியின்படியே அந்த பதவி அடைவார்கள். நான் படித்துக் கொண்டிருக்கும் போதே சிறையத்தை விட்டுவிட்டால் என்ன பதவி கிடைக்கும் என்று யாராவது கேட்டால் பாபாவினால் கூறிவிட முடியும். நினைவின் மூலம் ஆயுள் அதிகரிக்கும், விகர்மங்கள் விநாசமாகும். தூய்மையற்ற நிலைந்து தூய்மையாவதற்கு வேறு எந்த உபாயம் கிடையாது. பதித பாவனை என்று கூறியதும் பகவானின் நினைவு வருகிறது. ஆனால் பகவான் யார் என்பது அறியவில்லை. நான் பாரதிய திறந்தவருகிறேன் என்று தந்தை கூறுகின்றார். இது எனது பிறப்பிடமாகும். சோமநாத் கோவில் எவ்வளவு கம்பீரமாக இருக்கிறது. இதை தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பிறகு பக்தி மார்க்கத்தில் நினைவு சின்னத்தை உருவாக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். எப்போது பூஜாரலை ஆகிறீர்களோ அப்போது முதன்முதலில் சோமநாதன் கோயிலை உருவாக்கிறீர்கள். பாரத சத்தியோகம் தெரிந்தவர்கள் மிகுந்த செல்வம் மிக்கதாக இருந்தது. கோவில்களிலும் அளவற்ற செல்வம் இருந்தது. பாரதம் வைரத்துக்கு சமமாக இருந்தது. இப்போது பாரதம் சூழல் கொண்டு ஏழையாகிவிட்டது. மீண்டும் தந்தை வந்து பாரதத்தை வைரம் கொண்டாக்குகிறார். படைப்பவர் யார் என்று இடத்தில் வேண்டுமானாலும் கேளுங்கள். பரமாத்மா என்று கூறுவர். அவர் எங்கு இருக்கிறார்? அவர் சர்வேபி என்பார்கள். முழு மரமும் இற்றுக்கோண நிலையில் இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். பாபா மம்மன் இதய சிம்மாசனத்தில் அமரும். பாபா மம்மாவின் இதய சிம்மாசனத்தில் அமரும் அளவிற்கு நான் தகுதியானவனாக இருக்கிறேனா என்று தந்தை பாருங்கள். இது தூய்மையற்ற உலகமாகும். முக்கியமானது தூய்மையாகும். இப்போது ஆரோக்கியமும் கிடையாது, செல்வம் கிடையாது, மகிழ்ச்சியும் கிடையாது. இந்த காணநீர் போன்ற ராஜ்யமாகும். இதை பற்றியும் சாஸ்திரத்தில் துரியோதனன் கதை எழுதப்பட்டிருக்கிறது. விகாரிகள் தான் துரியோதனன் என்று கூறப்படுகின்றார்கள். எங்களுக்கு கௌரவம் கொடுங்கள் என்று திரௌபதியில் கூறுகின்றனர். அனைவரும் திரௌபதியில் அல்லவா? அனைத்து பெண் குழந்தைகளும் சொர்க்கத்தின் வாயிலாக இருக்கின்றனர். பாபா எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கின்றனர். அவருடைய உத்தியோகம் முழுமையாக ஏற்பட்டிருக்கிறவர்களுக்கு தரணை ஏற்படும். பிரம்மச்சரிய சமயத்தில் தான் ஞானம் கற்பிக்கப்படுகிறது. இல்லறத்திருந்தாலும் தாமரை மலர் கொண்டு இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். இரண்டு பக்கமும் இருக்க வேண்டும். அவசியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாழ்ந்து கொண்டு இறக்கவும் வேண்டும். இறக்கும் திறவையில் மனிதர்களுக்கு மந்திரம் கொடுப்பார். நீங்கள் அனைவரும் இறக்கக்கூடியவர் என்று தந்தை கூறுகின்றார். நான் காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறேன். அனைவரையும் அழைத்துச் செல்பவன் ஆக குஷி ஏற்பட வேண்டும் அல்லவா? பிறகு யார் நன்றாக படிப்பிறோ அவர்கள் சொர்க்கத்தில் எஜமானர்கள் ஆவார்கள். படிக்கவில்லையின் பிரஞ்சை பதவி அடைவர்கள். ராஞ்சிய பதவி அடைவதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இது படிப்பாகும். இதில் குருட்டு நம்பிக்கையான விஷயம் கிடையாது. இந்த படிப்பு ராஜ்யத்திற்கானது. மக்களாக வேண்டும் என்று படிப்பின் லட்சியம் வைத்து முன்னாடியில் கற்பிக்கும் ஆசிரியத்தில் தொடர்பு அவசியம் வைத்துக் கொள்ள வேண்டும்.
இது பகவான் உங்களுக்கு கற்பிக்கிறார் என்ற இடத்தில் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். நான் பரந்தாமன் வெகு தொலைவிலிருந்து வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். பரந்தாமன் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது? சூட்சமத்தில் உயரத்தில் இருக்கிறது. அங்கிருந்து வருவதற்கு எனக்கு ஒரு வினாடி தான் ஆகிறது. அவரை விட வேகமான ஒருவர் யாரும் இருக்க முடியாது. முன்னாடியில் ஜீவன் முக்தி கொடுக்கின்றார். ஜனகரின் உதாரணம் இருக்கின்றது. அல்லவா இப்போது நரகம் பழைய உலகமாக, இது உலகம் புது உலகம்தான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. தந்தை நரகத்தை விநாசம் செய்வித்து சொர்க்கத்திற்கு எஜமானலாக ஆக்குகிறார். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி சாமத்தில் சொல்லிவிடும். ஆத்மா அழிவற்றது, அதற்கு கிடைத்திருக்கும் பாகமும் அழிவற்றதாகும். பிறகு ஆத்மா சிறியதாக பெரியதாக எப்படி ஆக முடியும்? அதாவது எப்படி எரிந்து இறக்க முடியும்? இருப்பது நட்சத்திரம் போன்று பெரியதாக சிறியதாக ஆக முடியாது. இப்போது நீங்கள் இறை தந்தை மாணவர்கள். இறை தந்தை ஞானம் நிறைந்தவர், ஆனந்தமயமானவர். அவர் உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த படிப்பின் முலான தேவி தேவதில் ஆகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் பாரதத்தில் சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். முதன் முதலில் தந்தையிடம் உள்ளாக வேண்டும். மற்ற இடங்களில் குருக்கள் இடத்தில் சொல்கின்றனர், அவர்களுடைய ஆகின்றனர். அதாவது அவரை தனது குருவாக ஆக்கிக் கொள்கின்றனர். இங்கு இருப்பதை தந்தை ஆக முதலில் தந்தையின் குழந்தையாக ஆக வேண்டும். தந்தை குழந்தைகளுக்கு தனது சொத்தை கொடுப்பார். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளை நீங்கள் பண்டமாற்றம் எக்ஸேஞ்சு செய்யுங்கள். உங்களது சோழி பண்டை அனைத்தும் என்னுடையது, என்னுடைய அனைத்தும் உங்களுடையது. தேக சகிதமாக என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் என்னிடம் கொடுத்து விடுங்கள். நான் உங்களது ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டையும் தூய்மையாக்கி விடுவேன். மேலும் ராஜ்ய பதவி கொடுப்பேன். உங்களிடத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ நீங்கள் பலியாகிவிட்டால் ஜீவன் முக்தி கிடைக்கும். பாபா இவை அனைத்தையும் உங்களுடைய என்ன நீங்கள் வாரிசாக என்று தந்தை கூறினார். நான் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு வாரிசாக ஆக்குகிறேன். எனது வழிபடி மட்டுமே நாடங்கள். தொழில் பண்றவர்கள் செய்யுங்கள். வெளிநாட்டிற்கு செல்லுங்கள். எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். எனது வழிபடி நடந்தால் போதும். மாயை அடிக்கடி பொருள் வீழ்த்தும் எச்சரிக்கையுடன் இருங்கள். எந்த விகிரமும் செய்யக்கூடாது. சீமத்துப்படி நடந்தால் சிரேஷ்டமாக நல்லது. இனிமேலே இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக பாப்தாதி அன்பு நிலையை மற்றும் காலை வணக்க ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அன்பு நிலையை மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டையும் தூய்மையாக்குவதற்காக தேக சகிதமாக என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை தந்தையிடம் அர்ப்பணித்து அவரது சீமத்தின்படி நடக்க வேண்டும். தாய் தந்தை இதய சிம்மாசனம் அமர்வதற்கு தன்னை தகுதியானவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தகுதியானவராக ஆகுவதற்கு முக்கியமான தூய்மையின் தோரணை செய்ய வேண்டும். தூய்மையை தோரணை செய்ய வேண்டும். வரத நிமித்தமாக கருவியாக இருக்கும் ஆத்மாக்கள் மூலமாக கர்மயோகாவதற்கான வரதானத்தை பெற்றுவிடக்கூடிய மாஸ்டர் வரதாதா வரமளிக்கும் அல்லலாவீர்களாக. ஏதாவது பொருள் சாகரத்தில் பார்க்கப்படும் பொழுது அதை சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே நிமித்தமாக ஆகி இருக்கும் சிறந்த சிறந்த ஆத்மாக்களின் சேவை தியாகம் செய்யும் அனைவரும் ஒத்துழைப்பு தன்மையில் பிராக்டிக்கல் நடைமுறை செயலி பார்த்து என்ன பிறனு உந்துதல் கிடைக்கிறதோ அதுவே வரதானமாகிவிடுகிறது. நிமித்தமாக ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் கர்மம் செய்கிற அவர்களிடம் இந்த குணங்களின் தாரணையை நீங்கள் பார்க்கும்பொழுது எளிதாக கர்மயோகியாவது ஒரு வரதானம் போல கிடைத்து விடுகிறது. யாரை இப்படிப்பட்ட வரதானங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களும் சுய தாங்களும் மாஸ்டர் வரதாக ஆகிவிடுகிறார்கள். ஸ்லோகன், பெயரின் ஆதாரத்தில் புகழ் பெறும் நோக்கத்தில் சேவை செய்வது என்றால் எந்த பதவி பெறுவதில் தான் பெயரை பட்டியலில் கடைசியில் கொண்டு வருவதாகும். பெயர் புகழ் ஆசைப்பட்டோம்னா நம்முடைய உயர்ந்த பதவி பெறுவதில் அந்த பட்டியலில் வந்து நம்முடைய பெயர் வந்து கடைசியில் கொண்டு வருவதாகும். ஓம் சாந்தி. மாதேஸ்வரன் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியம். உண்மையான தலைவனான பரமாத்மாவுடன் உண்மையானவராகிறீர்கள். இந்த நேரத்தில் தான் நமக்கு நிரந்தரமாக என்னுடைய நினைவில் இருங்கள் என்று கட்டளை பரமாத்மா மூலமாக கிடைத்துள்ளது. யோகம் என்பது பொருள் ஈஸ்வரிய நினைவில் இருப்பது. யோகம் என்பதற்கு தியானத்தில் அமர்வது தவம் என்ற அர்த்தம் கிடையாது. நம்முடையது இது சகஜ யோகமாகும். நடந்தாலும் சென்றாலும் காரியம் செய்யும் பொழுது அவரது நினைவில் இருப்பது இதற்கு தான் துண்டிக்கப்படாத இடையிலாத அகண்ட யோகம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இதில் நிரந்தரமாக இருப்பதற்கான அபியாசத்தின் அவசியம் உள்ளது.
அதை பயிற்சி பண்ண வேண்டும். அவருடைய கட்டளைப்படி கீழ்ப்பிடிந்துள்ளார் இல்லை. ஏதாவது கட்டளை மீறுபவர் ஆணையர் என்றால் அவசியம் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். அவருடைய கட்டளையாவது எப்படி நான் கர்மம் செய்கிறேனோ என்னை பார்த்து நீங்களும் ஃபுட் ஸ்டெப் எடுத்து வையுங்கள், நீங்களும் அடி எடுத்து வையுங்கள், இல்லை என்றால் மாயையிடம் அடி வாங்குவீர்கள். உண்மையான தலைவனிடம் உண்மையாக ஆகியிருங்கள். எந்த ஒரு மாயின் துளை துன்புறுத்தினாலும் தைரியமாக முன்னால் அடி எடுத்து வைக்க வேண்டும். அப்பொழுது அவர் தந்தையின் உதவியின் மூலமாக மாய அகன்றுவிடும். பாதை தெளிவாகிவிடும். பிறகு எங்கு அமர்ந்தினாலும் எப்படி நடத்தினாலும் பாதை தெளிவாகிவிடும். இதேபோல துணி அளிப்பதற்கு மிகவும் தைரியம் வேண்டும். அப்பேற்பட்ட மகான் சௌபாகியசாலி முற்றிலும் குறைவாக தான் வெளிப்படுவார்கள். அவர்கள் வெற்றி மாலையில் செல்வார்கள். மற்றவர்கள் பாக்கியசாலி ஆவார்கள். அவர்கள் கொஞ்சம் கிடைத்ததை எடுத்துக்கொண்டு போய் பிரஜைகளாக ஆவார்கள். எனவே கொஞ்சம் கிடைப்பதில் குசி ஆகிவிடாதீர்கள். தங்களது விருப்பமோ சம்பூர்ணமாக வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். துணிவு கொள்ளுங்கள், முன்னேறி செல்ல வேண்டும். மாய தடை ஏற்படுத்தும், ஆனால் அதன் மீது வெற்றி பெற வேண்டும். தவறு செய்தல் என்றால் அது நம்பிக்கை குறைவு என்பதாகும். சிறிது தங்களது தாரணையின் குறைவு ஆகும். இதே தங்களது குற்றமாகும். இதில் சமூக அந்தஸ்து, குலத்தின் மரியாதைக்கான ஆகியவற்றை துண்டிக்க வேண்டி வருகிறது. இவரை துண்டித்து விடும் பொழுது தான் உண்மையான பரலோலிய தெய்வீக மரியாதையை பெறுகிறது. பரலோலிய இதெல்லாம் துண்டித்து விடும்பொழுதுதான் உண்மையான பரலோலிய தெய்வீக மரியாதையை பெறுவீர்கள். இந்த விகாரி உலகமோ போகப் போகிறது. பாருங்கள், மீரா கூட உலக அந்தஸ்தை இழந்தார். அப்பொழுதுதான் கிரீதரனை அடைந்தார். அந்த உலக அந்தஸ்தை வைத்து கொண்டிருந்தால் இந்த தெய்வீக உலகத்தின் சேர்ந்தவர்களாக ஆக முடியாமல் இருப்பீர்கள். இப்பொழுது நன்மையின் பொருட்டு ஈஸ்வரிய ஆலோசனையோ கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், எது சரியானது என்று தங்களது புத்தியின் மூலமாக தீர்மானிக்கணும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.